அன்றாடம் அலப்பறை செய்யும் தமிழக ஆளுநர். வாய்க்கு வந்ததெல்லாம் வாரி வழங்கும் வள்ளல். சூடுபட்டாலும் சுணங்க மாட்டேன் என்கிற துணியில் ஆளுநர் ஆர் என் ரவி. திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் தமிழக ஆளுநராக பதவியேற்ற ஆர் என் ரவி சர்ச்சை மாலைகளை அடிக்கடி தனக்குத்தானே போட்டுக்கொள்வார். சின்ன சின்னது முதல் பெரிய பெரிய பொய்க்குண்டுகளையும் போகிற போக்கில் போட்டு வந்தார். அப்படி சமீபத்தில் ஒரு சம்பவத்தை செய்தார். பாரத பண்பாடு என்கிற புத்தகத்தின் அறிமுக விழா கிண்டியில் நடைபெற்றது. அப்புத்தகத்தை வெளியிட வந்த ஆளுநர் ஆர் என் ரவி ஆங்கிலேயர்கள் சென்ற பின்னும் தமிழகத்தில் பிரிவினைவாதம் தலைவிரித்து ஆடுகிறது என்று குறிப்பிட்டார். தமிழ்நாட்டின் உண்மையான கலாச்சாரத்தை பாரம்பரியத்தை சிலர் அழிக்க முற்படுவதாகவும் தெரிவித்தார். தமிழ் மற்றும் தமிழர்களின் வரலாறை எழுதிய ராபர்ட் கால்டுவெல் சரியான தரவுகளை பதிவு செய்யவில்லை என குற்றம் சாட்டினார். இதேபோல கடந்த 6ஆம் தேதி கிண்டியில் ஐயா வைகுண்டரின் அவதார தின விழாவில் பங்கேற்ற போது தமிழர்கள் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடும் ஜெய்யப்போக்கும் கால்டுவெல்லும் பள்ளி படிப்பை கூட முடிக்காத பாமரர்கள் என்றார். மேலும் அவர்கள் இருவரும் மதத்தை பரப்புவதற்காக மட்டுமே இந்தியா வந்தனர், பைபிளை எனக்கு பிடிக்கும் ஆனால் மதமாற்றத்திற்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் என்று வலியுறுத்தினார். ஜியு போக்கும் கால்டுவெல்லும் பள்ளி படிப்பை கூட முடிக்காதவர்கள் என்ற கருத்துக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். இதற்கு முன்னதாகவும் அவர் ஜியு போக்கு அவர்கள் மீதான முரண்பட்ட கருத்துக்களை பதிவு செய்துள்ளார். அது 2022 ஆகஸ்ட் மாதம் நடந்தது. டெல்லி தமிழ் கல்விக் கழகம் சார்பில் டெல்லி லோதி சாலையில் கட்டப்பட்ட திருவள்ளுவர் சிலையை திறந்து வைத்த ஆளுநர் ஆர் என் ரவி திருக்குறளை ஜியு போப் சரியாக மொழிபெயர்க்கவில்லை என்று சாடினார். ஆதிபகவன் என்ற சொல்லிற்கு பிரைமல் டெய்டி என்று அவர் சொல்லாக்கம் செய்திருக்கிறார். பயப்படும் பழங்கால மக்கள் இல்லாத ஒரு கடவுளை இருப்பதாக நினைப்பதற்கு பெயர்தான் பிரைமல் டெய்டி என்று விளக்கமும் தந்திருந்தார். திருக்குறளில் இருக்கும் ஆன்மீக சரத்துக்களை உருவிவிட்டு ஆன்மா இல்லாத திருக்குறளை தான் அவர் மொழிபெயர்த்தார் என்று சொல்லி சலசலப்பை ஏற்படுத்தினார். அந்த பேச்சுக்கு பல தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் திருக்குறள் காற்றை போன்றது, காற்றுக்கு யார் சாயமடிப்பது என்று கேள்வி எழுப்பியிருந்தார். எத்தனை எதிர்ப்புகள் கிளம்பினாலும் அதை ஓரமாக ஒதுக்கிவிட்டு தான் செய்வதைத்தான் செய்வேன் என்று அடம்பிடிக்கிறார் ஆளுநர். ஆளுநர் ஆர் என் ரவியின் ஜியூபோ குறித்தான சர்ச்சைகளுக்கு காரணம் கேட்டு தனியார் ஊடகம் கருத்து கணிப்பு ஒன்று நடத்தியது. அதில் 80 விழுக்காடு மக்கள் ஆளுநர் மதவாத அரசியலை ஊக்குவிப்பதாக கருத்து தெரிவித்தனர். தமிழகத்துடன் முன்விரோத போக்கை நடத்தி வரும் ஆளுநர் மதவாத சர்ச்சைகளை தொன்று தொட்டு செய்து வருகிறார். தமிழக அரசின் எந்த கோப்புகளுக்கும் கையொப்பமிடாமல் அலைக்கழித்தார். தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டதும் சூடுபட்ட பூனையாய் பம்மி பதுங்கினார். ஆளுநர் ஆளுநருக்குரிய பணிகளையும் தாண்டி மனம் போன போக்கில் பணி செய்து வருகிறார். ஆளுநர் ஆர் என் ரவியை நீக்கக் கோரி தமிழக அரசு வழக்கு தொடர்ந்துள்ளதும் கவனிக்கத்தக்கது. ஆளுநர் அவர்கள் தான் சார்ந்த மற்றும் நம்பும் சித்தாந்தத்தை மக்கள் மீது திணிப்பதற்கு எல்லா தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மத்தியில் ஆட்சி மாற்றம் நிகழாதவரை ஆளுநரின் அலப்பறைகள் தொடரும்.